ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான மீல் மேக்கர் குஸ்கா தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் மீல் மேக்கர் குஸ்கா வந்து வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதை ரொம்ப சிம்பிளாவே செஞ்சிடலாம். இப்போ மீல் மேக்கர் குஸ்கா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. இன்னைக்கு மீல் மேக்கர் குஸ்கா செய்யறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேங்க. நல்லா பெரிய சைஸா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க சின்ன சைஸ் கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடறேங்க. இப்போ இன்னைக்கு குக்கர்ல தான் வந்து பிரியாணி செய்ய போறோம். அதுக்காக அடுப்புல குக்கர் வச்சிருக்கேங்க. குக்கர்ல ஒரு 5 டேபிள்ஸ்பூன் போல ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு 4-5 பட்டை சின்னதா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோடவே ஒரு 5 கிராம்பு 2 அன்னாச்சி பூ வந்து சேர்த்துருக்கேங்க. இதோட ஒரு 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மராட்டி மொக்கு சின்னதா வந்து சேர்த்துருக்கேங்க. இதோட ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 400 கிராம் அளவுக்கு அரிசி வந்து எடுத்திருக்கேங்க. அதுக்கு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் வந்து நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுட்டேங்க. இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டேங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஆயிலையே நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இதோட ஒரு கை அளவுக்கு புதினா வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம். கொத்தமல்லியும் புதினாவும் அந்த வெங்காயத்தோடைய நல்லா வதங்கிடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லிய ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ இது ஆகிறக்குள்ளேயே நம்ம சுடுதண்ணில போட்டு வச்ச மீல் மேக்கரும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம சுத்தமா பிழிஞ்சிட்டு நம்ம மீல் மேக்கரை வெளியே எடுத்து வச்சிருவோம். இப்போ குக்கர்ல மல்லி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இதோட ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் வந்து தக்காளியும் சேர்த்துக்க போறோம். இப்போ 200 கிராம் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து நார்மலான ரைஸ்ல தான் இன்னைக்கு வந்து நம்ம குஸ்கா வந்து ரெடி பண்ணிக்க போறேங்க. அதனால வெங்காயம் தக்காளி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து நல்லா இருக்கும், ஜூஸியா இருக்கும் நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இதோட 1 டீஸ்பூன் போல கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமா வெந்து வந்துடும், அதனால உப்பு ஆட் பண்ணிருக்கேங்க. உப்பையும் சேர்த்து நல்லா தக்காளியை மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கிட்டேங்க. இப்ப பார்த்தாலே தெரியும் தக்காளி எல்லாம் நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த ஆயிலேயே. இப்ப இதோட நம்ம நல்லா புளிஞ்சு வச்சிருக்கிற மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேன். 400 கிராம் ரைஸுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் நான் சேர்த்திருக்கேன். இப்போ மீல் மேக்கரையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் அந்த மசாலா எல்லாம் மீல் மேக்கர்ல நல்லா பிடிச்சு கிடைக்கும். இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் போல மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் போல கரம் மசால் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்ககிட்ட பிரியாணி மசால் தூள் இருந்துச்சுன்னா நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இருக்கேங்க. ஒரு 2 நிமிஷம் பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோட 1/4 கப் போல தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 5 டேபிள்ஸ்பூன் போல தயிர் வந்து இருக்கும், அதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம்.
தயிர் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடும் போது நம்மளுக்கு மீல் மேக்கர் சாஃப்டா வந்து கிடைக்குங்க. நம்ம குஸ்கா வந்து சாப்பிடும் போது நல்லா ஜூசியாவும் சாஃப்டாவும் இருக்கும், மீல் மேக்கரோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப தயிரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் போல நான் வந்து அப்படியே விட்டுருந்தேங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம ஊற வச்ச ரைஸ் வந்து ஆட் பண்ணணுங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் நார்மலான சாப்பாட்டு அரிசியில தான் செய்யறேன். இதே மெத்தட்ல நீங்க வந்து நம்ம செய்யற பாஸ்மதி ரைஸ்லயும் ஜீரக சம்பா ரைஸ்லயும் வந்து செஞ்சு பார்க்கலாம், சூப்பரா இருக்குங்க. இப்போ அரிசியையும் சேர்த்துட்டேன், நல்லா வந்து கலந்து விட்டுறேன். இப்போ 400 கிராம் அரிசிக்கு 800 கிராம் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றணும், 800 மில்லி தண்ணி ஊற்றணும். அதாவது ஒரு டம்ளருக்கு 2 டம்ளருங்கிற மாதிரி தண்ணி வந்து கணக்கு பண்ணி நான் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு லைட்டாக உரைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன், உப்பை சரி பார்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டு நான் இறக்கிக்க போறேங்க. நீங்க பாஸ்மதி அரிசியோ ஜீரக சம்பா அரிசியோ செய்யும் போது 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சரியா இருக்கும். நம்ம நார்மலான சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிருக்கிறதுனால நான் 4 விசில் விட்டு இறக்கியிருக்கேங்க. இப்ப சூப்பரா சுட சுட மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கம கமன்னு வாசமா இருக்கும். இந்த குஸ்காவை நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ரோட் சைஸ் தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் இந்த மாதிரி குஸ்கா ரெடி பண்ணி நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தட்ல கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல நம்மளோட மீல் மேக்கர் குஸ்காவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.